ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலை அன்பு கடந்த வணக்கம். பொதுவாகவே நம்ம தீபாவளிக்கு எல்லா பொருள்களும் நம்ம வாங்குவோம், தங்கம் வெள்ளி இந்த மாதிரி வாங்குவோம். இந்த தன்ரேசன் வரக்கூடிய தன திரையோதிசி அன்னைக்கு நம்ம வந்து தங்கம் வெள்ளி பொருள்களை வாங்கினா நம்மளுக்கு வந்து சுபிச்சம் உண்டாகும். இந்த 12 ராசிக்காரங்க என்னென்ன பொருள் வாங்கலாம், என்னென்ன பொருள் வாங்கக்கூடாதுன்னு பார்க்கலாம். மேச ராசிக்காரங்க தங்கம் வெள்ளி வாங்கலாம். இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள், தோல் சம்பந்தப்பட்ட பொருட்கள், ரசாயன சம்பந்தப்பட்ட பொருட்கள் வாங்காதீங்க. ரிஷபம் ராசிக்காரங்க தங்கம் வெள்ளி வைரம் வெண்கலம் பாத்திரங்கள் குங்குமம் சந்தனம் இது மாதிரி வாங்கலாம். நீங்கள் வந்து எண்ணெய் தோல் இந்த மாதிரி பொருட்கள் மரப்பொருள்கள் இது எதுவும் வாங்காதீங்க. மிதுன ராசிக்காரங்க தங்கம் வெள்ளி பங்கு சந்தையில் முதலீடு பண்ணுறது இது மாதிரி வாங்கலாம். முதலீடு மட்டும் பங்கு இது மாதிரி செஞ்சிடாதீங்க. தங்கம் வெள்ளி வந்துட்டு முதலீடு செய்கிறது யாருக்காவது கொடுக்கறதோ அந்த மாதிரி கொடுக்க வேண்டாம். கடகம் ராசிக்காரங்க தங்கம் வெள்ளி எதுவுமே வாங்கக்கூடாது. அவங்க சொத்து பங்கு சந்தையில் வந்து முதலீடு பண்ணுறது எதுவும் அவங்க பேரில் பண்ணாதீங்க, குடும்ப உறுப்பினர்கள் பேரில் பண்ணுங்க. அதே மாதிரி சிம்ம ராசிக்காரங்க எலக்ட்ரிக் பொருட்கள் பாத்திரங்கள் வெண்கலம் மரப்பொருள்கள் இது எல்லாமே வாங்கலாம். சிமெண்ட் சம்மந்தப்பட்ட பொருட்கள் வீடு கட்டுறது சம்மந்தப்பட்ட பொருட்கள் எதுவும் வாங்காதீங்க. கன்னிராசிக்காரங்க நிலம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் இதில் முதலீடு செய்கிறது வாங்கிறது வாங்கலாம், முதலீடு செய்கிறது யோசித்து செய்யுங்க. தங்கம் வெள்ளி இதில் முதலீடு செய்கிறது யோசித்து செய்யுங்க. பங்கு சந்தையில் முதலீடு செய்கிறதும் யோசித்து பண்ணுங்கள். துலாம் ராசிக்காரங்க அத்தியாவசிய பொருட்கள் வாங்குங்க, தங்கம் வெள்ளி நீங்கள் வாங்காதீங்க. தனுசு ராசிக்காரங்க நிலம் தங்கம் வெள்ளி வாங்கிறது நல்லது, நீங்கள் எல்லாமே பங்கு சந்தையிலும் முதலீடு செய்யலாம், உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது. மகர ராசிக்காரங்க நிலம் தங்கம் இது மாதிரி முதலீடு செய்கிறதும் பண்ணலாம், உங்களுக்கும் டைம் நல்லாயிருக்கு, நீங்கள் வாங்கவும் செய்யலாம் முதலீடு பண்ணுறதும் செய்யலாம். கும்பராசிக்காரங்க தங்கம் வெள்ளி ஆபரண பொருட்கள் அலங்கார பொருட்கள் எல்லாமே நீங்கள் வாங்கலாம், பங்கு சந்தையில் முதலீடு பண்ணுறது மட்டும் யோசித்து பண்ணுங்கள். மீனம் ராசிக்காரங்க தங்கம் வெள்ளி முதலீடு பண்ணுறது வாங்கிறது எல்லாமே பண்ணலாம், உங்களுக்கு நல்லாயிருக்கு. இது மாதிரி எல்லா ராசிக்காரங்களும் எது வாங்கலாம் எது வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், இது ஃபாலோ பண்ணி பாருங்கள், அரிய ஒரு அற்புதமான தகவல்களாக இருக்கும். இது மாதிரி நிறைய தகவல்கள் யாத்ரா தமிழ் சேனலில் இருக்குது, தொடர்ந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.